மோடியை பாராட்டுற குஜராத் வெற்றியை எழுதுற மீடியா ஹிமாச்சலில் பாஜக தோத்துருக்கு. டெல்லி முனிசிபல் கவுன்சில் எலெக்ஷனில் பாஜக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஆம் ஆத்மியிட பறி கொடுத்துட்டாங்க. 6 மாநிலங்களில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி இரட்டை என்ஜின் ஆட்சி மோடிக்கு நற்சான்றிதழ் அப்படின்னா, குஜராத்தில் வீசிய மோடி அலை இங்கெல்லாம் வீசலையே. குஜராத்தில் வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் மோடிக்கு எதிரான பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் பிரிந்ததும் கூட ஒரு காரணம், மோடி அங்கே வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணம். இந்த தேர்தலுக்கு பிறகு வழக்கமாக பேசுகிற மாதிரியே மோடி ஒன்று சொல்லியிருக்காரு, நாங்கள் எப்போதுமே குறுக்கு வழியில் போக மாட்டோம், நேர் வழியில் தான் எங்களுடைய அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆட்சி கவிழ்ப்பு நடக்கிற போது எம்எல்ஏக்களுடைய ப்ரைஸ் டேக், அவங்களுடைய சட்டையில் வந்து அந்த விலை ஒட்டலையே தவிர, ஒவ்வொரு மாநிலத்திலையும் எம்எல்ஏக்களை வந்து குதிரை பேரத்தின் மூலமாக இன்றைக்கி 100 கோடி அளவுக்கு ஒரு எம்எல்ஏ விலை வந்திருக்கு. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானம் சம்பந்தமாக பாஜக தலைவர் நட்டா மதுரைக்கு வந்தப்போ பத்திரிக்கையாளர் கொடுத்த என்ன சொன்னார்னா, மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணி முடிஞ்சு போச்சு, இனி திறப்பு விடாத பாக்கின்னு சொன்னார். உடனடியே சிபிஎம் எம்பி வெங்கடேஷ் பார்த்து பொட்டல் காடாந்து சொல்லி சொன்னார். இப்போ நடந்துகிட்டு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவங்க சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2019 மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டணும், 2020 திமுக அரசாங்கம் வந்து இடம் கொடுத்தாங்க, இப்போதான் வந்து இந்த காம்பவுண்ட் வாலும் இப்போதான் முடிய போகுது, ஆக 2026 தான் நாங்கள் வந்து அனைவரும் கட்டுமான பணி முடியும்னு சொன்னால், தலைக்கு மேலே ஒரு கத்தியை அமித்ஷா தொங்க விட ஆரம்பிச்சிருக்காரு. குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் கைவிடலை, மீண்டும் அதை அமுலாக்குறதுக்கான பூர்வாங்க முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம், விரைவில் அதை கொண்டு வர போகிறோம். ஏற்கனவே அதுக்கு எதிராக நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடந்து, இந்தியா என்பது எல்லோருக்குமான ஒரு நாடு தான், மதத்தின் பெயரால் வந்து நீங்கள் குடியுரிமையை பார்க்க முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. வணக்கம். இது சொல்வது தெளிந்து சொல். ஒவ்வொரு வாரமும் முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இப்போ ரொம்ப முக்கியமாக நாட்டினுடைய எல்லா ஊடகங்களும் பேசுகிற ஒரு விஷயம், குஜராத்தில் பாஜக 7வது முறையாக தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கு. இப்போ மோடி சொல்கிறாரு, இது ஒரு இரட்டை என்ஜின் ஆட்சி, அதற்கு கிடைத்திருக்கிற ஒரு நற்சான்றிலாக தான் இந்த வெற்றியை நான் பார்க்குறேன் சொல்கிறாரு. மீடியாவும் அதுதான் தொடர்ந்து இதை ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் மீடியா வந்து மோடியை பாராட்டுற குஜராத் வெற்றியை எழுதுகிற மீடியா ஹிமாச்சலில் பாஜக தோத்துருக்கு. டெல்லி முனிசிபல் கவுன்சில் எலெக்ஷனில் பாஜக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஆம் ஆத்மியிட பறி கொடுத்துட்டாங்க. 6 மாநிலங்களில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி இரட்டை என்ஜின் ஆட்சி மோடிக்கு நற்சான்றிதழ் அப்படின்னா, குஜராத்தில் வீசிய மோடி அலை இங்கெல்லாம் வீசலையே, ஏன் இதை வந்து யாரும் பேச மறுக்கிறாங்க? ஊடகங்கள் ஒரு தவறான பிக்சரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் குஜராத் இமாச்சல் பிரதேஷ் சட்டமன்ற தேர்தல், டெல்லி மாநகராட்சி தேர்தல், இவைகள் இல்லாமல் ஒரு 6 மாநிலங்களில் சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல், அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் இறந்து அதுக்கு வந்து மக்களவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது. இந்த ஒட்டுமொத்தமாக பார்த்தா பாஜக வந்து ஒரு படுதோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். குறிப்பாக ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருந்த ஆட்சியை இழந்திருக்கிறாங்க, டெல்லி மாநகராட்சியில் இருந்த அதிகாரத்தை இழந்திருக்கிறாங்க. 6 மாநிலங்கள் நடந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அதில் எல்லாத்துலேயும் வந்து பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேசம் ஒரு மக்களவைத் இடைத்தேர்தலையும் பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு. குஜராத்தில் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அந்த குஜராத் வெற்றியை கூட நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி அமித்ஷா பேசினதை பார்த்தா, கடந்த 5 வருஷத்தில் ஆட்சியில் இருந்த பாஜக மாநில அரசாங்கம் என்ன செஞ்சாங்க, மீண்டும் ஆட்சிக்கு வந்து என்ன செய்வாங்க, இதை பற்றியே பேசலை. முழுக்க முழுக்க வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணி ஒரு மதவெறி ஊட்டி மத மோதலை உருவாக்கக்கூடிய அடிப்படையில் அப்படி தான் ஜெயிச்சிருக்காங்களே ஒழிய, குஜராத்தில் அவங்க மக்கள் பிரச்சனை
அஞ்சு ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க அதை பற்றி சொல்லலை. ஆக ஒட்டுமொத்தமாக சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல் பரிசீலனை பண்ணால் பாஜக மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருக்கு. ஆனால் இது ஊடகங்கள் வந்து சரியாக வந்து விளக்களை கொண்டு போகணுன்றதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதான் குஜராத்தில் வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் மோடிக்கு எதிரான பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் பிரிந்ததும் கூட ஒரு காரணம், மோடி அங்கே வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணம். இந்த தேர்தலுக்கு பிறகு வழக்கமாக பேசுகிற மாதிரியே மோடி ஒன்று சொல்லியிருக்காரு, நாங்கள் எப்போதுமே குறுக்கு வழியில் போக மாட்டோம், நாங்கள் வந்து ஒரு நேர் வழியில் தான் எங்களுடைய அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆட்சி கவிழ்ப்பு நடக்கிற போது எம்எல்ஏக்களுடைய ப்ரைஸ் டேகு அந்த அவங்களுடைய சட்டையில் வந்து அந்த விலை ஒட்டலையே தவிர ஒவ்வொரு மாநிலத்திலும் எம்எல்ஏக்களை வந்து குதிரை பேரத்தின் மூலமாக இன்றைக்கி 100 கோடி அளவுக்கு ஒரு எம்எல்ஏ விலை வந்திருக்கு. ஹிமாச்சல்லே கூட ஒரு இப்படி சொல்கிறாங்க, குஜராத்தில் ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்களே திருப்பியும் பிஜேபிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ மோடி சொல்கிறது என்ன உண்மைதானா, நாங்கள் வந்து குறுக்கு வழி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு மோடி சொல்கிறது? அதாவது மோடி பேசுகிறது தான் வேடிக்கையாக இருக்குது. அவர் 2016 ஆட்சிக்கு வந்ததே சொல்லப்போன ஒரு குறுக்கு வழியில் தான். அவங்க என்ன தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க, பிஜேபி ஓட்டு போட்டு எங்களை ஆட்சி கொண்டு வந்தீங்கன்னா இந்தியாவில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில் 15 லட்சம் ரூபா போடுவேன்னு சொன்னாங்க, போடலையே. அது மாதிரி அவர் குறுக்கு வழியில் வந்தால் நாடு அழியும், ரொம்ப குறுக்கு வழியில் அதிகாரத்தை முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நாக்பூரில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பு விழாவில் அங்கே வந்து பேசியிருக்காரு. ஆனால் குறுக்கு வழிகள் போகிறது மோடி பிஜேபி தான். குறிப்பாக நீங்கள் கடந்த ஒரு 6-7 வருஷம் நீங்கள் தேர்தலை நீங்கள் பரிசீலனை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றாக அருணாச்சல பிரதேசத்தில் நடந்த தேர்தலில் 2 சீட்டு தான் பிஜேபி ஜெயிச்சிருந்தது, காங்கிரஸ் மெஜாரிட்டி இருந்து பூரா உல்டா பண்ணி விலை கொடுத்து வாங்கி அருணாச்சல பிரதேசத்தில் குறுக்கு வழியில் ஆட்சி பிடிச்சாங்க. கோவாவிலையும் மணிப்பூர்லேயும் அது ஒரு குறுக்கு வழியில் ஆட்சி பிடிச்சாங்க. கர்நாடகாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி மெஜாரிட்டி இல்லை, அங்கேயும் எதிர்கட்சி அவங்க வந்து விலை கொடுத்து வாங்கி அங்கே ஆட்சி பிடிச்சாங்க. மத்திய பிரதேசத்துலேயும் பிஜேபி மெஜாரிட்டி இல்லை, அங்கேயும் குறுக்கு வழியில் வந்தாங்க. கடைசியாக மகாராஷ்டிர மாநிலத்தில் அங்கே அந்த ஆட்சியை குறுக்கு எம்எல்ஏக்கள் விலை கொடுத்து வாங்கி அந்த சிவசேனையும் விலை கொடுத்து வாங்கி அந்த ஆட்சிக்கு வந்து குறுக்கு வழி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. கடைசியாக தெலுங்கானாவில் அந்த தெலுங்கானா ஆளுங்கட்சியினுடைய 4 சட்டமன்ற உறுப்பு பிடிச்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எம்எல்ஏவுக்கு 100 கோடி ரூபா தரன்றது அம்பலமாய அசிங்கப்பட்டு போனாங்க. ஆகவே குறுக்கு வழியில் ஆட்சி பிடிக்கிற அதிகாரம் முயற்சி பண்ணி பாஜக ஒழிய மற்றவர்கள் அதோடு அவர் என்ன பேசியிருக்காரு, ஒரு பொய் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. யார் கொடுக்கறது, நீங்கள் 15 லட்சம் ரூபா அக்கௌண்ட்டில் போட போகிறோன்னு சொன்னார். அடுத்து என்ன சொன்னார்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார். விவசாய வருமானத்தை ரெட்டிப்பாக்குன்னு சொன்னார். ஆகவே குறுக்கு வழியில் ஆட்சி பிடிக்கிறதும் பொய்யான வாக்குறுதி கொடுக்கறதும் பொய் பேசுகிறதும் பாஜகவை தவிர மற்றவர்களாவது இல்லை. சாத்தான் வேதம் ஓதுது நல்லா சொல்கிறது இவங்களுக்கு. நீங்கள் தெலுங்கானா சொன்னீங்க, இந்த 4 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குகிற அந்த அசைன்மெண்ட்டை யார் செஞ்சாங்க அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான் வந்து ஹைதராபாத்தில் உட்காந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கிறது அம்பலப்பட்டிருக்கு. இப்போ அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் வேலையாகவே இருக்குங்கிறத பார்க்க முடியும். இப்போ நாடாளுமன்றத்தில் அமைச்சர்கள் சில கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கிறாங்க. பொதுவாக மக்களுடைய பேச வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள் பேசாமல் பார்த்துக்கிறது ரொம்ப பிஜேபி கெட்டிக்காரத்தனமாக இருக்குது. அதான் இந்துத்துவா ஒரு மத வெறி அரசியலை முன்னெடுத்து அதில் தான் மக்களை டைவெர்ட் பண்ணுறாங்க. நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் அமைச்சர்கள் சொன்ன பதிலும் பார்த்தா அதெல்லாம் நாட்டு மக்கள் விவாதிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக தான் இருக்குது. குறிப்பாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அது போன்ற கேள்விகள் எழுப்புறாங்க. 4 ஆண்டுகளில் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பொதுத்துறை வங்கிகளில் தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் எவ்வளவு அப்படிங்கிற கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக பதிலளிச்சிருக்காரு. 6,06,000 கோடி ரூபாய் ஓராண்டில் மட்டும் 1,48,000 கோடி ரூபாய். ஆனால் இந்த வந்து கல்வி கடனை வந்து நீங்கள் ஏழை மாணவர்களுக்கு வாங்கியிருக்காங்க, கட்ட முடியலன்னு தள்ளுபடி பண்ணுவீங்களான்னு கேட்டால் அதை எழுத்துப்பூர்வமாக பதிலாக சொன்ன அமைச்சர் வந்து இதுக்கு நாங்கள் தள்ளுபடி பண்ண மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. மூத்த குடிமக்களுக்கு ரயிலில் வந்து கொரோனாவுக்கு பிறகு சலுகை நிறுத்திட்டாங்க. அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வேத்துறை அமைச்சர் ஏற்கனவே எல்லா ரயில் பயணிகளுக்கும் நாங்கள் மானிய விலையில் தான் டிக்கெட் கொடுத்துட்ருக்கோம், இதில் ஸ்பெஷலாக வந்து மூத்த குடிமக்களுக்கு எப்படி நாங்கள் வழங்க முடியும், வழங்கக்கூடிய ஆலோசனையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் காசி தமிழ் சங்கத்துக்கு 2,500 பேரை 3 டயரில் உணவோடு இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ மதுரையில் எய்ம்ஸ் எப்போ நீங்கள் கட்டி முடிப்பீங்க அப்படின்னா 2026 முடிச்சிருவோம்ன்றாங்க. ஆனால் தொடங்கவே இல்லையேன்னு கேட்டால் ஆமாம் இப்போ தான் காம்பவுண்ட் வால் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம்,
ஜப்பான் கம்பெனி இப்போ தான் அந்த வேலையை தொடங்கியிருக்குன்னு பதில் அளிக்கிறாங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் இப்படி மக்களுக்கு எதிராக இவர்கள் நிலையெடுத்து வருவதை அமைச்சர்களுடைய பதில் மூலமாகவே நம்ம நிறைய புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் அழுத்தமாக பேசத்தானே வேணும். இப்போ நடந்துகிட்டு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பல பிரச்சனைகளே, குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த, திமுக சார்ந்த இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அதில் பாஜக அம்பலப்பட்டு போய் நிற்குது. குறிப்பாக மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானம் சம்பந்தமாக பாஜக தலைவர் நட்டா மதுரைக்கு வந்தப்போ பத்திரிக்கையாளர் கொடுத்த என்ன சொன்னார்னா, இது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணி முடிஞ்சு போச்சு, இனி திறப்பு விடாத பாக்கின்னு சொன்னார். உடனடியே சிபிஎம் எம்பி சு வெங்கடேஷ் பார்த்து பொட்டல் காடாந்துன்னு சொல்லி சொன்னார். அப்படி வந்து ஒரு பொய்யான தகவலை சொன்னார். இப்போ நடந்துகிட்டு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறப்போ அவங்க சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2019 மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினோம், 2020 திமுக அரசாங்கம் வந்து இடம் கொடுத்தாங்க, இப்போ தான் வந்து இந்த காம்பவுண்ட் வாலம் இப்போ தான் முடிய போகுது, ஆகவே 2026 தான் நாங்கள் வந்து அனைவரும் கட்டுமான பணி முடியும்னு சொன்னால், எந்த அளவுக்கு பாஜக தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் மதுரைக்கு வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு திறப்பு விழா தான் பாக்கின்னு சொல்கிறாரு, ஆனால் கடைசியில் காம்பவுண்டு வால் கூட ஒன்றும் முடியல, அப்படி பொய்யாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து அது மாதிரி நீங்கள் வந்து இந்த கல்வி கடன், அதே மாதிரி கார்பரேட் கம்பெனிகள் வாங்கிய கடன் பிரச்சனை வரும்பொழுது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் யாருக்கான அரசாங்கம் என்பது இன்றைக்கி மக்கள் புரிஞ்சவர்களுக்கு அம்பலப்பட்டு நிற்கிறாங்க. 2014 ஆட்சிக்கு வந்த பாஜக கடந்த 8 வருஷத்தில் பார்த்திங்க கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடிக்கு மேலே கார்பரேட் கம்பெனிகள் அரசுடமையாக்கப்பட்ட வங்கிகள் கடன் வாங்கி திருப்பி செலுத்தாத கடன் 10 லட்சம் கோடி ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கிறப்ப எவ்வளோ அசிங்கப்பட்டு போனாங்கன்னா, கல்வி கடன் ரத்து பண்ணுவீங்களா? கல்வி கடன் நாங்கள் வந்து ரத்து பண்ண மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் கார்பரேட் கம்பெனிகள் வாங்கிய கடன் திருப்பி தராது, 6,06,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து 4 வருஷத்தில் ரத்து பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அரசாங்கம் யாருக்கானது? இது அதானிக்கானது, அம்பானிக்கானது, டாடா பிர்லாக்கானது, ஏழை எளிய மக்களுக்கானது அல்ல என்பதை நாடாளுமன்றத்தில் அம்பலப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம் என்பது மக்களுக்கான அரசாங்கம் அல்ல, இது கார்பரேட் கம்பெனி அரசாங்கம் என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சு ஆகிற மாதிரி தான் நாடாளுமன்றத்தில் பாஜக அம்பலப்பட்டு நிற்குது. இந்த கார்பரேட்டுகளுக்கு இவங்க கொடுக்குற பணம் தான் தேர்தல் பத்திரங்களாக மீண்டும் பாஜக சொன்னீங்க. அதாவது இவங்க கார்பரேட்டுக்கு அவங்க வாங்கின கடனை திருப்பி ரத்து பண்ணுறாங்கல்ல, வேறு வகையில் இப்போ வந்து தேர்தல் வரும்பொழுது அந்த பாண்டு வாங்குவதன் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு அவங்க வந்து ரகசியமாக பணம் கொடுக்கலாம், பாண்டு வாங்கினா பணம் போய் சேருதுன்னு இருக்கு. ஆனால் இதில் முழுக்க முழுக்க தோக்கத்திலிருந்து இதில் அதிகமான அளவில் நிதி கிடைச்சிருக்கிறது வந்து பாஜகவுக்கு தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவர் இது வந்து ஒரு ஒரு மறைமுகமான ஊழல், கரப்ஷன் சொல்லி இதை ரத்து பண்ணணும்னு கட்சியினுடைய புதுசாக சீதாராம் யெச்சூரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கார். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இவர் 10 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட் காலங்களில் கடன் ரத்து பண்ணுறாங்கல்ல, அவன் வேறு வகையில் அதை அந்த பலன்படக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள் பிஜேபிக்கு கோடி கோடியாக அள்ளி கொடுக்குறான். அது ஒரு வேறு வகையிலான ஒரு வந்து ஒரு கரப்ஷன் ஊழல் என்பதும் அதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதான் கார்பரேட் இந்துத்துவ நெக்ஸஸ் கூட்டு அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சிகளிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வந்தீர்கள் கூட பாஜக அரசாங்கம் என்பது இந்துத்துவா கார்பரேட் கூட்டணி அரசாங்கம் தான் டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பற்றியெல்லாம் தேர்தல் ஆணையமும் ஒன்றும் கண்டுக்கிற மாதிரியும் தெரியல. இப்போ மீண்டும் வந்து தலைக்கு மேலே ஒரு கத்தியை அமித்ஷா தொங்க விட ஆரம்பிச்சிருக்காரு. குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் கைவிடலை, மீண்டும் அதை அமுலாக்குறதுக்கான பூர்வாங்க முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம், விரைவில் அதை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு திருப்பியும் அந்த பூதத்தை அவர் கிளப்பி விட ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஏற்கனவே அதற்கு எதிராக நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடந்து இந்தியா என்பது எல்லோருக்குமான ஒரு நாடு தான், இதில் ஒரு மதத்தின் பெயரால் வந்து நீங்கள் குடியுரிமையை பார்க்க முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் மீண்டும் இந்த பாஜக அதனுடைய இந்துத்துவா இந்த வகுப்புவாத அரசியலை மீண்டும் அவங்க கூர்த்திட்டு கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியுது. ஆமாம், அதாவது சமீபத்தில் ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, உலக நாடுகளில் வறுமை அதிகமாக இருக்கக்கூடிய, வறுமை வளர்ந்துக்கூடிய பாதிக்கப்பட்ட நாடுகளுடைய அந்த ஆய்வில் ஏற்கனவே 121 நாடுகளில் 101வது இருந்த இடத்துலேருந்து இந்தியா வந்து 107 போயிடுச்சு. உலக அளவில் வறுமையில் வாடக்கூடிய மக்கள் வந்து 60% பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. பட் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மத்திய மோடி அரசாங்கம் அமித்ஷா அரசாங்கத்தை பொறுத்தவரையில் குடியுரிமை திருச்சட்டத்தை மீண்டும் நாங்கள் வந்து அமலாக்க நடவடிக்கை எடுப்போம்
சொல்வது என்பது மீண்டும் மீண்டும் இந்த மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்துவது, மதவெறி ஊட்டுவது, அதை வச்சு அதிகாரத்தை பிடிப்பது, அது அதிகாரத்தை தக்க வைப்பது என்று முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் நடந்து முடிஞ்ச இந்த சமீப டிசம்பர் மாதம் நடந்த தேர்தலை கணக்கெடுத்து பார்த்தா இனியும் மதவெறி ஊட்டி மத மோதலை உருவாக்கி மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தி அவர்கள் வெற்றி பெற முடியாது என்பது தான் நடந்து முடிஞ்ச தேர்தலுடைய முடிவுகள் என்பது எடுத்துக்காட்டுது. சு வெங்கடேசன் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு, மாற்றுத்திறனாளிகள் அவங்கள வந்து திவ்யாங் தெய்வத்தின் குழந்தைகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. மோடி தான் அதை கண்டுபிடிச்சாரு. தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறோம், அவர்களுக்கு அளிக்க வேண்டிய நிதியை கூட பெருமளவுக்கு நீங்கள் நிறுத்திட்டீங்களே, தெய்வத்தின் குழந்தைகளை கூட நீங்கள் பாதுகாக்க மாட்டீங்களா, கைவிட்டுட்டீங்களேங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு. இப்போ அந்த அது மாதிரியான கோரிக்கைகள் அவங்க ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை. தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளுக்கான மேடை தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் நடத்தி அவங்களுக்கான அந்த ஊக்கத்தொகையை உதவித்தொகையை அதிகரித்து கொடுக்கணும்னு தொடர்ச்சியாக நடத்தின போராட்டத்தின் விளைவு ஒரு சிறு நிவாரணம் என்பது வந்திருக்கு. மாநில அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க ஒரு 1000 to 1500 வரைக்கும், ஆனால் பல மாநிலங்களில் ஒரு 3000 இருக்குது. இப்போ இது அவங்க வந்து ஒரு ஒரு கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மக்கள். இப்போ அவங்களுக்கான உதவித்தொகையில் அரசாங்கம் கணக்கு பார்க்கக்கூடாது. அதில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முயற்சி ரொம்ப குறிப்பிடத்தகுந்த முயற்சி. அந்த கோரிக்கை இன்னும் அது நீண்ட காலமாக மாற்றுத்திறனாளி சங்கம் தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த அவங்களுடைய மாநில மாநாட்டில் மாநில முதலமைச்சர் கலந்துக்கிட்டார், பல கோரிக்கைகளை சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் வந்து ஏற்கனவே வழங்கக்கூடிய அந்த உதவித்தொகைக்கு கூடுதலாக 500 அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சலுகை அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது மாற்றுத்திறனாளி சங்கம் அதுக்காக தொடர்ந்து குழப்பி போராடிக்கிட்டு இருக்கு. அதே போல் தமிழ்நாட்டில் இப்போ வந்து இந்த மாண்டஸ் தொடர்ச்சியாக ஒவ்வொரு புயலும் வந்து தமிழ்நாட்டை பாதிச்சுட்டே இருக்குது. விவசாயிகள் தான் மிகப்பெரிய அளவுக்கு இந்த அவங்களுக்கு தான் மார்க்கெட் ரிஸ்கோடு சேர்த்து அந்த மான்சூன் ரிஸ்க்கும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பெருமழை புயல் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ கட்சி இதில் குறிப்பாக ஒரு ஆய்வு செய்து பல கோரிக்கைகளை முன்வைச்சு. கண்டிப்பாக இந்த சமீபத்தில் அந்த புயல் அந்த பாதிப்பு ஏற்பட்ட உடனே மாநில முதலமைச்சர் விட்டு அமைச்சர்கள் பல மாவட்டங்களுக்கு போயிருக்கிறாங்க. இருந்தாலும் உயிரிழந்த கால்நடைகள், சேதமுற்ற வீடுகள், பாதிக்கப்பட்ட பயிர்கள், இப்படி வந்து ஒரு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி மீனவர்களுடைய படகுகள் நாசமாயிருக்கு, வலைகள் நாசமாயிருக்கு. ஆகவே இந்த சமீபத்தில் அந்த அடித்த அந்த புயல் அதால் பெருமழை அதால் ஏற்பட்ட பாதிப்புகளை அரசு ஆய்வு செய்து மத்திய அரசாங்கத்திடம் நிதி பெற்று அவர்களுக்கு உரிய முறையில் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அரசு செய்வேன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அதான் கடைசியாக வந்து ஒரு திரைப்படம் குறித்து பேசி நம்ம முடிக்கலாம். கம்யூனிஸ்டுகள் நடத்தின கள போராட்டம் தான் ஜெய் பீம்ங்கிற படத்தின் வாயிலாக வெளிப்பட்டது. இப்போ ஒரு படம் விட்னஸ் அப்படின்னு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஊடகங்களால் பேசப்பட்டிருக்கு. தமிழ்நாடு தீண்டாமல் முன்னணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட மனித கழிவை மனிதர்களே அகற்றுவதை முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற ஒரு யாரும் தொடாத ஒரு பிரச்சனையை தொடர்ந்து நாம் கையில் எடுத்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ அது குறித்து பேசுகிற ஒரு திரைப்படம் ரொம்ப ஒரு காத்திரமான விவாத பொருளாக மாறியிருக்கு. அதை பற்றி இல்லை, தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நல்ல செய்தியை மக்கள் மீது கொண்டு சேரக்கூடிய பல படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் ஏற்கனவே ஜெய்பீம் வந்தது. இப்போ விட்னஸ் என்ற படம் குறிப்பாக தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமல் ஒழிப்பு முன்னணி மனித கழிவை மனிதன் அகற்றக்கூடிய அந்த இழிவான வேலைக்கு முடிவு கட்டணும்ன்றது ரொம்ப முக்கியமான கோரிக்கை. ஆனால் இன்னமும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆகவே அந்த விட்னஸ் படத்தில் எப்படி மலக்குழியில் இறங்கணும், எப்படி இறந்துடுறாரு, அந்த பிரச்சனை எப்படி வருது, அவர் வந்து இறந்துடுறாரு, அவங்களுக்கு நிவாரணம், இப்படிப்பட்ட எதுக்கு வந்து இது தடுத்து நிறுத்தலை என்பதை ஒரு சிறந்த முறையில் நல்லா படம் எடுத்திருக்கிறாங்க. ஜேபிஎம்முக்கு அடுத்ததாக இப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வந்து இந்த மலைக்குழியில் அதாவது மனித கழிவு மனிதன் அகற்றக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் நகரங்களில் மேன்ஹோல் அங்கே வந்து அவங்களே இறங்கி வந்து உங்களுக்கு சுத்தப்படுத்தக்கூடிய இப்படி மோசமானவர் நீடிக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு, ஹைகோர்ட் தீர்ப்பு வந்திருக்கு. இருந்தும் அப்படிப்பட்ட இந்த மலைக்குழி மரணங்கள் என்பது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியை மக்கள் கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு விட்னஸ் படம் வந்திருக்கு. அந்த விட்னஸ் எல்லா பகுதி மக்களும் பார்க்க வேண்டிய முக்கியமான படம்ன்றதை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கேன். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இது மாதிரி பேசுறதுக்கு நமக்கு நிறைய அரசியல் பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் இருக்குது.
அதை தொடர்ந்து இந்த சொல்வது தெளிந்து சொல்ல பேசிட்டே இருக்கோம். தொடர்ந்து அடுத்தடுத்த வாரமும் இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.